நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மூன்று மாதங்களாக தலா ஒரு லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தொழில் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார் கடந்த மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் ஒரு லட்சத்து பதினோராயிரம் கோடி ரூபாயை எட்டியதாக அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வசூலில் ஏற்படும் தவறுகளை தடுக்க தகவல் பகுப்பாய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்ததன் காரணமாக இந்த வரி வசூல் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நிர்மலா சீதாராமன் கூறினார் மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் நிதியை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று கூறிய அமைச்சர் சரக்கு மற்றும் சேவை வரியாக பெறப்பட்ட பங்கீட்டுத் தொகை இரண்டு தவணைகளாக விரைவில் தமிழகத்திற்கு வழங்கப்படும் என்றார் தனிநபர் வருமான வரி முறையில் புதிய சலுகைகள் வழங்கப்பட்டிருப்பது பற்றி குறிப்பிட்ட அவர் சாமானிய மக்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது என்று தெரிவித்தார் மாத்திரம் நிறுத்துங்க சொல்லலை எது நடந்தாலும் ஜிஎஸ்டி பத்தி எல்லா ஸ்டேட்ஸுக்கும் தான் ஈக்குவலி அவங்க பங்கு அவங்கவுங்களுக்கு போக வேண்டியதுல தடை அதாவது ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் லேட் ஆயிருக்கு அதுக்கு விளக்கமும் நான் ஓப்பனாக ஸ்பீச்லேயே சொல்லிருக்கிறேன் அதனால ஏதோ தமிழ்நாட்டை மாத்திரம் தனிப்படுத்தி அவங்களுக்கு மாத்திரம் கொடுக்காம கரெக்ட் அது ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்க நிலுவையா இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் போறோம்னு சொல்லி இருக்கோம் மேலும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கியமான அம்சங்களையும் அவர் விளக்கமாக எடுத்து கூறினார்